சுவாதி நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகஸ்கர லிங்கம் சிவரூபமாக இருக்கும். சகஸ்கர லிங்கம் வந்து சிவரூபமாக இருக்கக்கூடிய சிவ வழிபாடு பண்ணிக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யும். அதே போல் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எப்பயுமே வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், தன்னுடைய எண்ணங்கள் ஈடுபடணும்னா ஒரு கண்ணினுடைய படத்தை பார்க்குறது. இப்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டிச்சேரியில் அரவிந்தர் அன்னையினுடைய கண்ணை மட்டுமே சில பேர் பார்ப்பாங்க. அதேமாதிரி இந்த கண்ணினுடைய படத்தை மட்டும் இவங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்துட்டு வரும்போது இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், ஏற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது, திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் போயிட்டு வர்றது சிறப்பு. அதே மாதிரி பிள்ளையார்பட்டி கோயில் போகிறது, ஸ்ரீரங்கம் கோயில் போயிட்டு அங்கே கட்டளைங்க சிங்கர், கட்டளைய சிங்கன்னு சொல்லி ஒரு வழிபாடு, அந்த கடவுள் வழிபாடு பண்ணிக்கிறது அவர்களுக்கு நன்மை தரும். சரிங்களா, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பழம் கொடுத்தா நல்லா இருக்கணும், உலர்ந்த திராட்சை தானம் பண்ணுறது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உலர்ந்த திராட்சையை யாருக்காவது தானம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். சரிங்களா, அதே போல் இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சுவா வாயுவே நமக, ஓம் சுவோம் வாயுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறையா அல்லது முடியாதன 27 முறையாவது சொல்லிட்டு வர்றது நன்மை தரும். சரிங்களா, இதே போல் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விசாகம், பூராடம், ரேவதி, பரணி, ரோஹிணி, திருவாதுரை, புனர்பூசம், பூரம், ஹஸ்தம், சித்திரை, இதெல்லாம் நன்மை செய்யும். நன்மை செய்யாதது அனுசம், மூலம், உத்திராடம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, பூசம், மகம், உத்திரம், இதெல்லாம் நன்மை செய்யாது. சரியா, அப்போது நன்மை செய்யாத நட்சத்திரங்கள் நன்மை செய்யுதுன்னா அது யோகியினுடைய நட்சத்திரங்கள் மட்டும்தான் நன்மை செய்யும், அதை பார்த்துக்கணும். அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த விருட்சத்தை வழிபாடு பண்ணால் இவங்க கரும்பினை சரியாகும் பார்த்தீங்கன்னா, மருத மரம், மருத மரம் எந்த கோயிலில் விருட்சமாக இருக்கோ அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது, அந்த விருட்சத்தில் போய் நீங்கள் உங்களுடைய வயசுக்கு அந்த விருட்சத்தில் போய் நின்று கோரிக்கைகளை நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சரியா, அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்காலத்தில் நன்மை நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆண் எருமை, சரியா, ஆண் எருமை, அது வாய்ப்பு இருக்கிறவங்க அதுக்கு நீங்கள் உணவு விநியோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அப்படி பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். சரிங்களா, நிகழ்காலத்தில் நடக்கிறதுக்கு. எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தேனி, தேனியினுடைய படத்தை பார்க்கறது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் உங்களை வழிவகை செய்யும். அதே போல் உங்களுக்கு தேவதை, உங்கள் நட்சத்திர தேவதை வந்து பார்த்திங்கன்னா வாயு பகவான், வாயு பகவானுடைய வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அப்படிங்கிறவங்க, நரசிம்மர் வழிபாடு நிறைய வந்து இந்த பெருமாள் கோயிலில் பண்ண நரசிம்மர், யோக நரசிம்மர்னு சொல்லுவாங்க, அந்த யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய அதிதேவதையாக வர்றதால. அதே போல் எப்பயுமே உங்களுக்கு வெற்றிகள் தர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பானை செய்கிறதுக்குன்னு ஒரு சக்கரம் வச்சுருப்பாங்க, இந்த பானை, இந்த குடம், மண்ணில் செய்யக்கூடிய குடம் பானை செய்கிறதுக்கு ஒரு சக்கரம் ஒன்று இருக்கும், அது வந்து குயவன் சக்கரம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த சக்கரத்தை நீங்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு சிம்பிளாக பயன்படுத்துறது, வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்பயுமே சக்ஸஸ் சிம்பிள் அப்படின்னா அதுதான் ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதெல்லாம் அந்த சிம்பிளை பார்க்கறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இப்போ கோயிலுக்கு போகிறீங்கன்னா,
மந்தாரை மலரை, மந்தாரை பூன்னு சொல்லுவோம், அந்த மந்தாரை பூவை மலரும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அந்த கோயிலில், நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சமான கோயிலுக்கு போகும்போது அந்த மந்தார பூவை எடுத்துகிட்டு போய் கோயிலில் இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து நீங்கள் பூஜிக்கிறதுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறோம், சரியா? இதை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது தான் வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமாக கிடைக்கும். நன்றி. இப்போ அடுத்த நட்சத்திரம் ஜி. இப்போ அடுத்த நட்சத்திரம்